ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் ஒரு சூப்பரான வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஈரோடு மாவட்டம் மக்கள் நல்வாழ்வு மையங்களில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி பதவினா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 60,000 ரூபாய் பர் மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி இதுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவதாக வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் Grade 2க்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 14,000 ரூபாய் மந்த்லி சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிக்கணும், சாரி 10th பாஸ் பண்ணும், அது கூட 12th வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி அல்லது ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். வித்து வந்து 2 இயர்ஸ்க்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் முடிச்சிருக்காங்க, அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க, 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 8,500 ரூபாய் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணியே போதுமானது. மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்திருக்கும். ஸோ 10-12 வேக்கன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பதவி வந்து பார்த்தா முற்றிலும் ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற சொல்ல கண்டிப்பாக அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட. சேம் அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி, ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினு, அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தா அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கொரியர் மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஓகே, இதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க 14/11/2021 ஈவினிங் 5 மணிக்குள்ள டைரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதேமாரி டாக்குமெண்ட்ஸை பொறுத்திருக்கு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், டிகிரி சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருப்பீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், இந்தமாரி நிறையா டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.